இன்றைக்கி நாங்கள் பிரேக்ஃபாஸ்டில் என்ன பண்ணோம்னா மரவள்ளி கிழங்கு தான் பண்ணியிருக்கோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட் அதை வந்துட்டு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து வேகறதுக்கு வந்து கம்மி டைம் எடுக்கும் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து சின்ன சின்ன துண்டாக வந்து ஆக்கிடுங்க அதை அப்படியே வந்து ஒரு குண்டானில் போட்டுருங்க தண்ணி ஊற்றிடுங்க தேவையான அளவு தண்ணி போட்டு அதை ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு சிம்லேயே வைங்க இதை வந்து நீங்கள் குக்கரில் கூட வைக்கலாம் ஒரு ஒன் ஆர் டூ விசில் அதாவது கிழங்கு கேத்தா மாதிரி இருக்கணும் நான் வந்து எதுக்கு அடுப்பில் குண்டானில் வச்சேன்னா விசில் நம்மளுக்கு தெரியாது இன்கேஸ் ஹார்டாக இருந்ததுன்னா நம்மள கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் இதில் வச்சுட்டேன் இப்போ வந்து கத்தி எடுத்து குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்டாக உள்ளே போச்சுன்னா அது வந்து வெந்திருச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துட்டு அதை வந்து கிழங்கு வந்து ரெடி இப்போ அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணிடலாம் ஸோ சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு சொட்டு தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றிடுங்க சின்ன ஜாரில் போட்டுட்டு ஒரே ஒரு சுத்தம் மட்டும் விடுங்க நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிடும் இந்த பேஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே தட்டில் போட்டுருங்க இதுக்குள்ளேயே நீங்கள் வேணும்னா தேங்கெண்ணை கூட ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு லைக் சட்னி கன்சிஸ்டன்சியில் வரும் இந்த கிழங்குக்கு இந்த காம்பினேஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்